பஞ்சப்பள்ளி அருகே வெறி நாய்கள் கடித்து குதறியதில் இரண்டு சிறுமிகள் உட்பட எட்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள பஞ்சப்பள்ளியில் தெருக்களில் சுற்றித் திரியும் வெறி நாய்கள் அப்பகுதியைச் சேர்ந்த இரண்டு சிறுமிகள் உட்பட எட்டு பேரை கடித்து குதறியது. இது தவிர வீடுகளில் வளர்க்கப்படும் ஆடு மாடுகளையும், குறிப்பாக பால் கறக்கக்கூடிய கறவை மாடுகளை குறிவைத்து வெறி நாய்கள் அடுத்தடுத்து கடித்து வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். பஞ்சப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த மாதவராஜ் என்பவரின் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மக்களான நிஷா, அருண் என்பவரின் மக்களான தாரிகா, இதேபோல அதே ஊரைச் சேர்ந்த கோமதி, நரசிம்மன், சந்திரசேகரன் உட்பட எட்டு பேரை திடீரென வெறி நாய்கள் கடித்து குதறியதில் காயமடைந்தவர்கள் இன்று பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெறி நாய்கள் அட்டகாசம் தொடர்வதால் வீடுகளை விட்டு வெளியே நடமாடுவதற்கே அச்சமாக இருக்கிறது என்றும், வெறி நாய்களின் அட்டகாசம் தொடர்வதால் வீடுகளை விட்டு வெளியே நடமாடுவதற்கே அச்சம் இருக்கிறது என்றும், எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என தெரியவில்லை என்றும், பொதுமக்களையும் கால்நடைகளையும் கடித்து குதறி வரும் வெறி நாய்களை ஒழித்து கட்ட பஞ்சப்பள்ளி ஊராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பஞ்சப்பள்ளி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பஞ்சப்பள்ளி பஞ்சாயத்தில் இன்றைய தினம் வெறி நாய் கடித்து ஒரு 7-8 பேருக்கு மேலே மருத்துவமனையில், அரசு மருத்துவமனை பாலக்கோட்டில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த வெறி நாய் கடித்ததன் விளைவாக அந்த பகுதியில் கொந்தளிப்பாக இருக்கிறது. மக்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த நாய்களெல்லாம் கட்டுப்படுத்த அரசு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மருத்துவ துறை அதிகாரிகள் அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பஞ்சாயத்து நிர்வாகம் அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளி குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு சென்று வருவதால் அவங்களெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஆகவே உடனடியாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.